பாதுகாப்பதற்கு மனிதர்கள் எந்த வகையான பழக்கங்களை கொள்கின்றது, எப்படி இருந்துட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்த்துட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்கிறது, இந்த பிரெயினை பாதுகாப்பது எப்படி? கண்டிப்பாக இதில் ஒன்றா ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப அவசியமான கேள்வியும் கூட. என்னென்னா, நம்ம மூளை வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நாலு விஷயத்தை கவனிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, உணவு, அடுத்தது உறக்கம், அடுத்தது உடற்பயிற்சி, அடுத்தது நமது மனசு, அதாவது நம்மளோட எண்ணங்களை கவனிக்கணும். உள்ளம்னு சொல்லலாம், உள்ளம்னு சொல்லலாம். நீங்க சொன்னது எல்லாமே உணவுலயே வந்துருச்சு. ஆமா, உணவு, உறக்கம், உடற்பயிற்சி, உள்ளம், உள்ளம். இந்த நாலு விஷயத்தை நம்ம கவனிச்சோம்னாலே நம்மளோட மூளையை வந்து நம்ம நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும். மூளை நல்லா இருந்துட்டாலே நம்ம உடலில் உள்ள மற்ற உறுப்புகள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இது உறக்கமுக்கு வருவோம். இப்போ நைட்டு சாப்பிட்டுட்டு உடனே போய் படுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சாப்பிட்ட உடனே அப்படியே ஃப்ளாட் ஆயிரும், ஃப்ளாட் ரொம்ப நல்லா ஃபுல்லாக முக்கியம்னா அப்படியே ஒரு தூக்கம் வரும். மதியம் சாப்பிட்டுட்டு உடனே படுத்து தூங்குறவங்களும் இருக்காங்க, நைட்டு சாப்பிட்டு உடனே படுத்து தூங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான பழக்கம். என்னென்னா, நம்ம ஸ்டமக் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஆசிட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸ் ஆகும் ஈசோஃபேகஸில். என்னென்னா, வாய், உணவு குழாய், அதுக்கப்புறம் தான் நம்ம வயிறில் போய் சேருது. அதிலிருந்து அந்த அமிலங்கள் மேலே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சுருக்குத்தசை இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உடனே படுக்கும்போது என்னாகும்னா அந்த சுருக்குத்தசை வழியாக கொஞ்சம் அமிலங்கள் வந்து மேலே லீக் ஆகும். இந்த மாதிரி தொடர்ந்து லீக் ஆகிட்டே இருக்கும்போது லோவர் ஈசோஃபேஜியல் கேன்சர் வருது. நெஞ்சு எரிச்சல் கூட ஒரு சொல்லுவாங்க. ஆமா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்க ஃபுல்லா சாப்பிடுறாங்கன்னு அர்த்தம். சோ அரை வயிறு சாப்பிட்டு கால் வயிறு தண்ணி, கால் வயிறு எம்டியா விட்டுட்டோம்னா தேவையான சாப்பாடு சாப்பிடல. எவ்வளவு தட்டுல வச்சுட்டாங்கன்றதுக்காக சாப்பிடுறவங்க இருக்காங்க. அதாவது இந்த தட்டுல வச்சது வேஸ்ட் ஆக கூடாதான், ஆனா நம்ம வயிறு வந்து குப்பை தொட்டி அப்படின்னு சாப்பிட்டுறது. சரி, இந்த மாதிரி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே படுத்து தூங்கக்கூடாது. நம்ம இரவு உணவுக்கும் தூங்குறதுக்கும் நடுவில் 2 மணி நேரம் மினிமம் கேப் இருக்கணும். அதே மாதிரி இரவு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாவது ஒரு 20 நிமிஷமாவது நடந்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் நல்லா வந்து அந்த உணவு வந்து கொஞ்சம் இறைப்பையை தாண்டி குடலுக்கு போகும். அப்போ வந்து நம்ம தூங்கும்போது எந்த வித பாதிப்பும் நமக்கு வர்றதில்லை. அதே மாதிரி காலையில் நல்லா சாப்பிடணும், மதியம் அதை விட குறைச்சி சாப்பிடணும், இரவு வந்து அரை வயிறு தான் சாப்பிடணும். அதாவது காலையில் ராஜா மாதிரியும், மதியம் ராணி மாதிரியும், நைட்டு வந்து பிச்சைக்காரன் மாதிரியும் சாப்பிடணும். அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி உணவு சாப்பிட்டு நைட்டு நம்ம தூங்கணும், 2 மணி நேரம் கேப் விட்டு நம்ம தூங்கணும். அடுத்தது தூக்கத்தில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வயதுக்கேற்ற மாதிரி தூக்கத்தோட அளவு வேறுபடுது. அதாவது பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே இருக்கும், சாப்பிடும் தூங்கிடும், சாப்பிடும் ஒரு யூரின் போகும், கத்தும், பால் குடிக்கும், தூங்கும், 20 மணி நேரம் தூங்கும் பிறந்த குழந்தை. அப்படியே அந்த தூக்கத்தோட அளவு குறைஞ்சு குறைஞ்சு ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வந்து 9 மணி நேரம் தூங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 12th தாண்டி காலேஜ் போகும்போது நம்ம ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். அதே வந்து ஒரு 60 வயசை தாண்டும் போது 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் அளவு தூக்கமே போதுமானது நமக்கு. தூங்க முடியாது, கோழி தூக்கம் டக்கு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து, விடிய காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு தூக்கம் வரலாமாங்க. ஸோ இதெல்லாம் இயற்கை. ஒரு 5 மணி நேரம் தூக்கமே போதும் அப்படின்றனால அவங்களுக்கு முழிப்பு வந்துடுது வயதானவங்களுக்கு. அடுத்தது எந்த மணிலேருந்து எத்தனை மணிலேருந்து தூங்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து கடிகாரம் இருக்கோ அதே மாதிரி நம்ம மூளையிலையும் ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது நமக்கு. அது வந்து சூப்ராப்டிக் நியூக்ளியஸ் ஆஃப் தி ஹைப்போதலாமஸ்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் நமக்கு அந்த கிளாக் இருக்குது. அதுதான் நம்மளோட சர்க்காடியன் ரிதம். எப்படி வந்து பகல் இரவு மாறி வருதோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ஒரு ரிதம் இருக்குது பாடியில். அந்த ரிதத்தை அந்த கிளாக் தான் மெயின்டைன் பண்ணுது. அந்த கிளாக் வந்து இரவு 11 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம அந்த மூளையை வேலை வாங்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மாசுபடுறனால பார்க்கின்சன் வியாதி, நடுக்குவாத நோய் வருது, ஸ்ட்ரோக் வருது, ஞாபக மருதி வியாதி வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த எல்லா வியாதியும் தூக்கத்தை கெடுத்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே வரும். தூக்கம் இன்மையினாலும் வரும், வரும், கண்டிப்பாக வரும். ஒவ்வொன்றும் ஆடட் ரிஸ்க் தான். இந்த வியாதி இதனால் மட்டும்தான் வரும்னு சொல்லவே முடியாது. எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாம். இது ஒரு 25% வரலாம், அதனால வரலாம் அப்படின்னு சொல்லி வர்றதுதான். இப்போ ஏர் பொல்யூஷன் 25% ரைஸ் பண்ணுது ரிஸ்க்கை அப்படின்னா, இப்போ நம்ம அதே மாதிரி தூங்காமே சுற்றிட்டு அது ஒரு 25%, அடுத்தது ஒருத்தங்க ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எடுத்துனா அது ஒரு 20%. ஸோ ஆக மொத்தம் அவருக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ரிஸ்க் எங்கேயோ போயிடும். 100% கேரண்டி வந்துடும், கேரண்டியே கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு வாழ்க்கை முறைகளை நம்ம கவனிக்கணும். இப்போ இந்த கிளாக் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் விடுறனால நான் சொன்ன மாதிரி பார்க்கின்சன் வியாதி, ஸ்ட்ரோக்கு, ஞாபகம் இது மட்டும் கிடையாது, பெண்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி
குழந்தையின்மைக்கு வர்றது கூட வாய்ப்புகள் அதிகம், மலட்டுத்தன்மை. மலட்டுத்தன்மை அப்புறம் பார்த்திங்கன்னா மனச்சோர்வு. டே டைமில் அவங்களால எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய முடியாது. ஏன்னா உறக்கம்தான் நம்மளோட மூளையில் இருக்க நச்சு பொருட்களை வெளியில் தள்ளுறது. லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு ஒன்று பிரெயினில் இருக்குது, அது வந்து தூங்கும்போது மட்டும்தான் ஆக்டிவாக அப்போ தான் இருக்கும், எல்லா நச்சு பொருளையும் வெளியில் தள்ளிடும். ப்ளஸ் நம்மளோட ஞாபக திறனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்மளோட உடம்புக்குள்ளே எல்லா சதை எலும்பு எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கொடுத்து அடுத்த நாளுக்கு நம்ம தயார்படுத்துறது. ஸோ இனிய இரவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இனிய உதயம். கண்டிப்பாக கண்டிப்பாக இனிய இரவே இல்லை, அதாவது இனிமையான தூக்கமே இல்லை அப்படின்றப்ப இனிய பகலாக இருக்க முடியும். ஆமாம், ஃபஸ்ட் நாள் நைட்டு கண்ணு முழிச்சிட்டு ஏதாவது வேலை பார்த்துனா அடுத்த நாள் வந்து சோர்வாக இருக்கும், டயர்டாக இருக்கும். நார்மலாக நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை செய்ய முடியாமல் போயிடும், சேஞ்ச் ஏற்பட்டு. ஆமாம், அதனால் என்ன ஆகும்னா நமக்குள்ளேயே நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒர்க்லேயும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி எந்த விதமான கான்சன்ட்ரேஷன் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் போது அந்த டிப்ரெஷன் மன சோர்வு அதிகமாகிட்டே போகுது. இது வந்து ஒரு நாள் நம்ம தூங்கலை, அடுத்த நாள் அதை காம்பன்சேட் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் தூங்கிட்டோம், எக்ஸ்ட்ரா தூங்கிட்டோம், கரெக்டாக தூங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இதே இது ஒரு 6 மாதத்து வாடிக்கையாயிடுது, 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா 6 மாதத்தை தாண்டிட்டாலே அது கன்ஃபார்ம் டிசீஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ எப்போதுமே ஒரு நாள் நம்மளால் முடியலையே அதை காம்பன்சேட் பண்ணி அடுத்த வேலை அதை நம்ம சரி பண்ண பார்க்கணும். அதே உணவாக இருக்கட்டும் உறக்கமாக இருக்கட்டும், இன்றைக்கி என்னால் காலையிலேருந்து ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஹெவினஸ் ஆஃப் த ஹெட் இருக்குது, இதுக்கு நான் முந்தின நாள் நல்லா தூங்காதான் காரணம், எதனால் நான் தூங்கலை அப்படின்னு யோசிக்கணும். ஒன்று உட்காந்து மொபைல் நோண்டியிருப்போம், இல்லை ஃபேஸ்புக் பார்த்துருப்போம், இல்லை யார்கிட்டயே ஃபோனில் பேசியிருப்போம். 10 மணிக்கு அப்புறம் எந்த ஆக்கப்பூர்வமான வேலையும் பெருசாக நடக்காது. கண்டிப்பாக இரவு 10 மணிக்கு மேல ஆக்கப்பூர்வமான வேலைகள் எல்லாம் பெருசா நடக்காது, அழிவுக்கான வேலைகள் தான் நிறைய நடக்கும். நீங்க சொல்லும்போது பார்த்தா அந்த காலத்துல வந்து மின்சாரம் கண்டுபிடிக்கிறது முன்னாடி இருட்டின உடனே எல்லாமே செட்டில் ஆயிடுவாங்க. ஆமா, இப்ப வந்து லைட்டு ஃபேனு ஏசி எல்லாம் வரவும் இரவை பகலாக்கி வெளிச்சமாக்கி அவங்க வாழ்க்கைக்கான அந்த காலத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதே தான் முத சொன்ன மாதிரி இயற்கையை நம்ம ஜெயிச்சிட்டோம்னு எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அதுக்குள்ள நம்மளோட அழிவு விதையும் விதைக்கப்படுது. எப்ப நம்ம இரவையும் பகலாக்கணுமோ அப்ப வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு வியாதிகளை நம்ம கவர்ந்து இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால சூரியன் மறைவுக்கு அப்புறம் நம்மளோட வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு 8 மணிக்குள்ள சாப்பிட்றணும், அந்த ஹேபிட்டை கொண்டு வந்துடும். 8 மணிக்கு சாப்பிட்டாதான் நம்ம 2 மணி நேரம் கேப் சொல்லியிருக்கோம், 10 மணிக்கு தூங்க முடியும். 10 மணிக்கு நம்ம படுத்தாதான் 20 நிமிஷம் நம்மளோட நார்மல் ஸ்லீப் லேட்டன்சி. நம்ம படுத்த அடுத்த செகண்ட் யாரும் பெருசா தூங்கிட முடியாது. ஒரு சில ரெண்டு பேர் தான் சொல்லுவாங்க படுத்த உடனே நான் தூங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க, ஆனா மேக்ஸிமம் 1 மணி நேரம் புரண்டு படுக்கிறவங்க எல்லாம் கூட இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 20 நிமிஷம் நம்மளோட நார்மல் ஸ்லீப் லேட்டன்சி. ஸோ நம்ம 10:30 தூங்க ஆரம்பிப்போம். 10:30 காலையில் 4:30-5 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சோம்னா அடுத்த நாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி எந்திரிக்கிறதும் காலையில் ஒரு அந்த பிரம்ம முகூர்த்தம்லாம் சொல்கிறோம், முஸ்லீம்ஸில் வந்து 5 மணிக்கு தொழுகணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சயின்ஸை பற்றி சொல்லாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து கல்ச்சரில் புதைக்கப்பட்டிருக்கு. சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள்ன்ற பேர்ல இவங்களுக்கு அப்படியே உள்ள கொண்டு வந்துருவாங்க, சூரியன் வரதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது மாதிரி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு பழகினோம்னா தான் நம்ம பாடி வந்து அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சு வந்தீங்கன்னா அப்படியே இந்த பிரபஞ்சமே ரொம்ப புயல்கள் இயற்கையோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் மனசு. அந்த சத்தத்தை கேட்கும் சேவல் கூறுறது, வாசத்தளிக்கிற சத்தம், அப்படியே மெல்ல அந்த அமைதியை கொஞ்சமா களைஞ்சிட்டு வர அந்த டைம் வந்து நல்லா இருக்கும், ரம்யமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம கண்ணு முழிச்சு நம்ம வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும். பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது நம்ம எந்த வேலையை செஞ்சாலும், இப்போ எவ்வளோ நேரம் படிக்கிறோன்றது முக்கியமே கிடையாது, அதை நம்ம எப்படி புரிஞ்சு படிக்கிறோம், எவ்வளோ நேரத்தில் புரிஞ்சுக்கிறோன்றதா முக்கியம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எந்திரிச்சு படிக்கும் போதும் சரி, எந்த வேலையை நம்ம செய்யும் போதும் நம்ம பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக செயல்படும். அதனால 1 மணி நேரம் படிக்க வேண்டிய விஷயத்தில் குழந்தைங்க வந்து 20 நிமிஷத்தில் படித்து முடிக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் தேடிட்டே இருப்போம், ஒரு ஆன்சர் கிடைக்காம இருக்கும், எப்படி இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு தெரியாமல் இருக்கும். காலையில் எந்திரிச்சு யோசிச்சோம்னா அதுக்கு பதில் கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம மூளை வந்து இரவு ஃபுல்லாக தூங்கிடுறது கிடையாது, ஆக்சுவலாக அது விழிப்பு நிலையில தான் இருக்கும். அதுக்கு என்ன சொல்யூஷன்னு அப்படியே நம்ம 5 மணிக்கு எந்திரிச்சு யோசிச்சோம்னா அதுவே சொல்லிடும். நம்ம அடுத்த நாள் வந்து ஒரு ட்ரெயினுக்கு போகணும், இல்லை ஒரு எக்ஸாமுக்கு போகணும்னா காலையில் எந்திரிச்சோன்னா படப்படான்னு எந்திரிப்போம்ல. அப்போ நம்ம உண்மையாலுமே எதையுமே மறந்து தூங்கிட்டோம்னா நம்ம பிரெயின் வந்து எப்படி எந்திரிச்சு அடுத்த செகண்ட் வேலை செய்யும். ஸோ அந்த மனநிலை சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். தூங்குறது வந்து நம்ம கான்ஷியஸ் மைண்டு மட்டும்தான். ஸோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆமாம், அது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது 5 மணிக்கு எந்திரிச்சு அப்படி தட்டி விட்டிங்கன்னா அது சூப்பராக வேலை செய்யும். அதனால உறக்கம்ன்றது வந்து 8 மணிக்கு சாப்பாடு,
பத்து மணிக்கு உறக்கம், காலையில் அஞ்சு மணிக்குள்ள எந்திரிக்கணும்னு ஒரு முடிவு வச்சிட்டோம்னா நம்ம மூளை இன்னும் சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கும். நலம் வாழ என் நாளும் என் வாழ்த்துக்கள்.